நீங்க ஃபேஸ்புக்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருங்க சரிங்களா. அப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது உங்களுடைய நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, எங்க பிறந்தீங்க, உங்களுடைய அட்ரஸ் என்ன, இமெயில் ஐடி, ஸோ இந்த மாதிரி பேசிக் டீடைல்ஸ் கொடுத்து தான் என்ன பண்றீங்கன்னா இந்த ஃபேஸ்புக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க. ஸோ இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு அந்த ஃபேஸ்புக் அப்படிங்கறது உங்களுக்கு யூஸ் பண்ண பிடிக்கல சரிங்களா. அதாவது இன்னும் அட்வான்ஸா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்ல வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணுங்கிற ஒரு ஆப்ஷனை செக் பண்றீங்க. அப்படி கிரியேட் பண்ண வரும்போது அதுக்கு கீழே வந்து லாகின் வித் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி இப்போ ஆப்ஷன் காட்டும் சரிங்களா. அப்போ என்ன பண்றீங்க, நீங்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது அந்த இன்ஸ்டாகிராம் என்ன பண்றாங்கன்னா ஃபேஸ்புக்ல இருந்து உங்களுடைய நேமு, அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர், எங்க பிறந்தீங்க, இந்த மாதிரி பேசிக் டீடைல்ஸ், அதாவது நீங்க தான் கன்சர்ன் கொடுத்துருப்பீங்க அலௌட் அப்படின்னு சொல்லி அந்த டேட்டாவை மட்டும் ஃபேஸ்புக்ல இருந்து எடுத்துட்டு வந்து அந்த டேட்டாவை எங்க யூஸ் பண்ணிக்கும்னா இன்ஸ்டாகிராம்ல யூஸ் பண்ணிக்கும் சரிங்களா. இப்போ இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு தனி டேட்டா பேஸ் இருக்கும், ஆனா ஃபேஸ்புக்கு தனி டேட்டா பேஸ் இருக்கும். இந்த ரெண்டு டேட்டா பேஸ்க்கும் இடையில எப்படி டேட்டா டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறாங்க சரிங்களா. மேனுவலா எக்ஸல்ல எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த டேட்டாவை ரெண்டுக்கும் இடையில டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வந்து சாத்தியமே இல்லாத விஷயம். இங்க தான் என்ன நடக்குதுன்னா வெப் சர்வீசஸ் கால் பண்றாங்க. இப்ப ஃபேஸ்புக் டேட்டா இன்ஸ்டாகிராமுக்கு தானே வேணும். ஸோ இப்போ ஃபேஸ்புக் அப்படிங்கிறது இங்க என்ன புரிஞ்சுக்கலாம்னா சர்வர்னு புரிஞ்சுக்கோங்க, இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது கிளைண்ட்னு புரிஞ்சுக்கோங்க. அந்த ஃபேஸ்புக் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வெப் சர்வீசஸை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த வெப் சர்வீசஸில் ஒரு குறிப்பிட்ட கான்ட்ராக்டை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இன்ஸ்டாகிராம் கிளைண்ட் வந்து ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்கும்போது ஃபேஸ்புக் வந்து அதை வேலிடேட் பண்ணிட்டு, அதாவது இந்த சர்வர் சைடில் வேலிடேட் பண்ணிட்டு ஒரு சில இன்ஃபர்மேஷனை மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்கு ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸாக கொடுப்பாங்க. அதாவது இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஒரு ரிக்வஸ்ட் வருது, ஃபேஸ்புக் வந்து அதை வேலிடேட் பண்ணிட்டு அந்த ரிக்வஸ்ட்டுக்கு தேவையான ரெஸ்பான்ஸை ரிட்டர்ன் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு கொடுப்பாங்க சரிங்களா. இதுதான் என்ன பண்ணுவாங்கன்னா வெப் சர்வீசஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கான்ட்ராக்ட்னு சொன்னோம் பாத்தீங்களா, கிளையண்ட் சைடு கான்ட்ராக்ட், அதுக்கப்புறம் சர்வர் சைடு கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்டை எதுல டிஃபைன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா விஸ்டல் ஃபைல் அப்படிங்கிற ஒரு ஃபைல் உண்டு. அதாவது வெப் சர்வர் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாரு, வெப் சர்வீசஸ் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு கான்ட்ராக்ட் ஃபைல் உண்டு. இந்த ஃபைல் நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா என்ன பண்ணலாம்னா அதுல நீங்க எந்த மாதிரி ரிக்வஸ்ட் கொடுக்கணும், எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வரும் அப்படிங்கிறது அதுல ஈஸியா நம்மளால பார்த்து புரிஞ்சுக்க முடியும். இந்த விஸ்டல் ஃபைல எக்ஸ்எம்எல்ல தான் கிரியேட் பண்ணிருப்பாங்க சரிங்களா. ஸோ எக்ஸ்எம்எல் எப்படி இருக்குமோ அதுக்கு ஈக்குவலண்டா தான் இந்த விஸ்டல் ஃபைல் அப்படிங்கிறது இருக்கும். இது மாத்திரம் நம்மகிட்ட கிடைச்சிச்சுன்னா நம்ம இந்த வெப் சர்வீசஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த விஸ்டல் ஃபைல் கிடைச்சிருச்சுன்னா நான் ரிக்வஸ்ட் கொடுத்து ரெஸ்பான்ஸ் வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் பண்ண முடியாது. அவங்க வந்து செக்யூரிட்டி வேலிடேஷன் பண்ணுவாங்க, வேலிடேஷன் பண்ணிட்டு ப்ராப்பரான ரிக்வஸ்டாக இருந்தால் மட்டும்தான் ரெஸ்பான்ஸை கொடுப்பாங்க. இந்த வெப் சர்வீசஸை டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட டூல் வந்திருக்கு சரிங்களா. நம்ம முக்கியமான டூல்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சோப் யூஐ, போஸ்ட் மேனு, லோட் யூஐ, ஜே மீட்டர், வெப் இன்ஜெக்ட், ஸ்டைலஸ் ஸ்டூடியோ. ஸோ இதெல்லாம் வந்து பாப்புலரான வெப் சர்வீசஸ் டூல்ஸ் சரிங்களா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கற்போம் கற்பிப்போம். நன்றி.